ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். இந்த வீடியோவில் நம்ம மனசுக்கு பிடிச்ச நாலு ஹீரோயின்ஸ் நச்சுன்னு விட்டுருக்க கிளாமர் அப்டேட்ஸை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒன்று, படம் பண்ணுறாங்களோ இல்லையோ ஃபோட்டோ ஷூட் நல்லா பண்ணுறாங்கப்பா, டாப்பாங்களில் பார்த்தா தாறுமாறால இருக்குது. ரெண்டு, இந்த காட்டு குதிரையை ஓட்டியே ஆகணும், உஷ்ணத்தை கூட்டிய பிரபல நடிகை. மூணு, ஆன்டி மாதிரி போஸ் கொடுத்த இளம் நடிகை, ஆத்தாடி காம பார்வையால் இருக்குது அப்படின்னு சொல்லுவிட்ட ரசிகர்கள். நாலு, காலங்காத்தால் இப்படி ஃபோட்டோவை பார்த்தா யாருக்காச்சும் வேலை ஓடுமா, மூத்த நடிகையின் முன்னலக தரிசனம், இதை பார்த்து ஏக்கப்பட்ட ரசிகர்கள். வாங்க நண்பர்களே, அந்த நாலு நடிகை யார், அவங்க எப்படி கிளாமரான ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க நண்பர்களே. படம் பண்ணுறாங்களோ இல்லையோ ஃபோட்டோ ஷூட் நல்லா பண்ணுறாங்கப்பா, இனியாவோட லேட்டஸ்ட்டு கிளாமர் ஃபோட்டோஸை பார்த்து மிரண்டு போன ரசிகர்கள். வாகை சுடவா, மௌனகுரு போன்ற படங்களில் தன்னோட நடிப்பாளர் ரசிகர்களை கட்டி போட்ட இனியா ரீசண்டாக மாமாங்கம்னு ஒரு மலையாள படத்தில் நடிகர் மம்முட்டி கூட ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துலேயே இனியாவோட ஸ்ட்ரக்சரை பார்த்து ரசிகர்கள் பல பேர் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. இப்போது மறுபடியும் இந்த மலபார் பியூட்டி ஸ்ட்ரக்சர் எடுப்பாக தெரிகிற மாதிரி ஃபோட்டோ ஷூட் ஒன்று நடத்தி சூடான புகைப்படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள், ஸ்ட்ரக்சர் மட்டுமா தெரியுது, முன்னழகு முரட்டுத்தனமாக தெரியுது, டாப்பாங்களில் பார்த்தா தலையே சுற்றிடும் போல், பளபளன்னு பப்பாளி பழம் மாதிரி சைனிங்காக இருக்கே இந்த இனியாச்செல்லாம் அப்படின்னு சொல்லுவிட ஆரம்பிச்சிட்டாங்க. பல ரசிகர்கள், படம் பண்ணலைன்னாலும் ஃபோட்டோ ஷூட் நல்லா பண்ணுறீங்க, இப்படி வாரத்துக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுனா மாதக்கணக்கில் மயங்கி கிடப்போம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிக்கிறாங்க. நடிகை ரஜினா கசன்ரா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணின ஃபோட்டோவை பார்த்த ரசிகர்கள் மியா கலீஃபா ட்ரெஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்ல வச்சு கவர்ச்சியில் மிரளை வச்சுருக்காங்க. நடிகை ரஜினா கசன்ராவோட ஃபஸ்ட்டு படம் கண்டனால் முதல்னு பல பேருக்கு தெரியுமா என்னன்னே தெரியலை. தன்னோட 16 வயதிலேயே அந்த படத்தில் நடித்த ரஜினா அடுத்து அப்படியே தமிழில் அழகிய அசுரா, பஞ்சாமிர்தம், கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, ராஜதந்திரம்னு இப்படி நிறைய படங்களில் நடித்தாங்க. ரஜினாவோட இந்த கொட்டி கிடக்கிற அழகை பார்த்து தெலுங்கு சினிமாலையும் செம்ம டிமாண்ட் ஆச்சு. இப்போது மலையாளத்தில் மோகன்லால் கூட பிக் பிரதர், அப்புறம் தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயும் ரெடியாகிட்டு இருக்க சூர்பனகை படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. ரஜினா தன்னோட கவர்ச்சி எல்லையை கூட்டின பின்னாடி பட வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக வர ஆரம்பித்தது. ரீசெண்டாக கூட நெஞ்சம் மறப்பதில்லை, பார்ட்டி, கள்ளப்பார்ட், கசட தபர என பல படங்களில் நடிச்சிட்ருக்காங்க நம்ம ரஜினா. ரீசெண்டாக நம்ம ரஜினா லியோடாட் நீச்சல் உடையில் ரிலீஸ் பண்ணியிருக்க ஃபோட்டோவை அப்படியே பார்க்கும்போது மெழுகுச்சில மாதிரி இருக்காங்க. ரஜினா குட்டி பிகினியில் விட்டுருக்க இந்த ஃபோட்டோவை கண் விரிய விரிய பார்த்த நம்ம ரசிகர்கள் இந்த காட்டுக்குதிரையை ஓட்டியே ஆகணும்னு மனசுக்குள்ள கற்பனை கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அனுஷ்காவுக்கு அடுத்து ரசிகர்கள் ரஜினாவை தான் குதிரைன்னு செல்லமாக குதூகலமாக அழைக்கிறாங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது நடிகை லக்ஷ்மி மேனன். அடியாத்தி காம பார்வையால் இருக்குது அப்படின்னு நம்ம லக்ஷ்மி மேனனோட ரீசெண்டான ஃபோட்டோஸை பார்த்து ஃபேன்ஸு கமெண்ட்டை தெரிக்க விட்டுருக்காங்க. இப்போ இருக்க ஆன்டி ஹீரோயின்ஸே யங் ஹீரோயின்ஸுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி கவர்ச்சி தூக்கலாக ஃபோட்டோ ஷூட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன் வெயிட் லாஸ் பண்ணி கூட யங் ஹீரோயின்ஸுக்கு டஃப் கொடுக்குறாங்க. ஜெமினி படத்தில் வர நாட்டுக்கட்ட சாங்கில் வந்த கிரண் கொடுக்குற ஸ்டில்லை பார்த்து கூட பல பேர் உடம்பு இப்போ சூடாகி கிடக்கு. 90s கிட்டான லட்சுமி மேனன் நடுவில் வெயிட்டு கூடி போய் ஆன்டி மாதிரியான கதை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இப்போ விட்ட இடத்த பிடிக்க நம்ம லட்சு குட்டி வெயிட்டை குறைச்சி புத்தம்புது பொலிவோட ரீஎன்ட்ரி கொடுக்க தயாராக இருக்காங்க. பயலுக பாதி பேர் லக்ஷ்மி மேனன் வயசு 25 தான், 96 பிறந்த பொண்ணுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு பிரமாண்ட வளர்ச்சி நம்ம லக்ஷ்மி மேனனை பார்க்கும்போது. சன் டிவியில் நடிகை லக்ஷ்மி மேனன் விக்ரம் பிரபு மீண்டும் இணைஞ்சு நடித்த புலிக்குட்டி பாண்டியன் ரிலீஸ் ஆகி டிஆர்பி மறுபடியும் எகிரிடுச்சு. சோசியல் மீடியாவில் எப்போவும் ஆக்டிவாக இருக்க லட்சு குட்டி அப்பப்போ ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணி ரசிகர்களை குதூகலப்படுத்துவாங்க. ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணின ஃபோட்டோஸில் நிஜமாகவே ஆன்டிஸ் போல் போஸ்ட் கொடுத்துருக்கு இந்த 90s கிட்டு. இந்த ஃபோட்டோவை பார்த்த லட்சு ஃபேன்ஸு ஆத்தாடி காம பார்வையால் இருக்குன்னு ஏங்கி போய் கமெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள், லட்சுவோட இந்த போஸு மிரட்டலாக இருக்குது. காலங்காத்தால் இப்படி ஃபோட்டோவை பார்த்தா எவனுக்காச்சும் வேலை ஓடுமா அப்படின்னு நடிகை த்ரிஷாவின் லேட்டஸ்ட் ஃபோட்டோவை பார்த்து ரசிகர்கள் லட்சு கமெண்ட் விட்டுருக்காங்க. தொப்புள் ராணினா யாருன்னு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நம்ம ஃபேன்ஸு த்ரிஷான்னு கண்ணை முடிக்கிட்டே கரெக்டாக சொல்லுவாங்க. த்ரிஷாவுக்கு பல காதல்கள் வந்துட்டு போனாலும் நம்ம ரசிகர்களுக்கு த்ரிஷா மேலே இருக்க காதல் துளியளவும் குறையலை. 96 மாதிரி ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்த த்ரிஷா மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு ரெடி. அடுத்து த்ரிஷா நடிப்பில் வெளிவரப்போகிற படங்கள் ராங்கி, சுகர், கர்ஜனை, ராம், பொன்னியின் செல்வன். இப்போ இருக்க யங் ஹீரோயினை விட அதிக படங்களை கைவசம் வச்சுருக்காங்க நம்ம த்ரிஷா மாமி. ஹிந்தியில் செம்ம ஹிட் அடித்த பிக்கு
படத்தோட தமிழ் ரீமேக்கில் தீபிகா படுகோன் நடித்த ரோலில் நம்ம த்ரிஷா செல்லாம் நடிக்க போகுது. இதுதான் செம்ம மேட்டரு. நம்ம த்ரிஷா செல்லாம் வெப்சீரிஸ் ஒன்றில் நடிக்க போகிறாங்க. தமிழ் தெலுங்கு ஹிந்தி இப்படி மூணு மொழிகளில் ரெடியாக போகிற இந்த வெப்சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. த்ரிஷா செல்லாம் இதுவரைக்கும் காட்டாத அளவுக்கு கவர்ச்சியான காட்சியிலையும் டூ பீஸ் பிகினி உடையிலையும் பச்சக்கு பச்சக்குன்னு பல முத்த காட்சிகள்லையும் நடித்து ட்ரீட் தர போகிறாங்க நம்ம தொப்புள் ராணி. சரி, நாம் மேட்ருக்கு வருவோம். த்ரிஷா தன்னோட நாயுடன் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் த்ரிஷாவோட முன்னலகு ஃபுல்லாக தெரியலைனாலும் குத்து மதிப்பாக தெரியுது. இதை பார்த்த ரசிகர்கள் காலையில் இப்படி பார்த்தா எவனுக்காச்சும் வேலை நடக்குமான்னு பெருமூச்சு விட்ருக்காங்க. நண்பர்களே, நாம் இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்த நாலு ஹீரோயின்ஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.